கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் தேர்தலில் நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வேட்பு மனுவுடன் இணைத்து தாக்கல் செய்திருந்த பிரமாண பத்திரத்தில் உண்மையான சொத்து விவரங்களை மறைத்து பொய்யான தகவல்களை தெரிவித்திருப்பதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதியன்று காட்டுநாயக்கன்பட்டியை சேர்ந்த திமுக மாவட்ட இளைஞரணி முன்னாள் செயலாளர் மிலானி தனித்தனியாக இரண்டு மனுக்களை தாக்கல் செய்தார் இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தேனி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் எம்பி ஆகியோர் மீது தேனி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்